ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையை அடுத்துள்ள திருப்போரூர் முருகன் கோவிலோட சிறப்பம்சத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக முடிச்சிடுறேன். நம்ம சென்னையை அடுத்துள்ள 50 கிலோமீட்டர் தொலைவில் வண்டலூர் பகுதியை தாண்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த திருப்போரூர் முருகன் கோவில். இந்த திருப்போரூர் முருகன் கோவில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகப்பெருமான் அசுரரை அழைக்கிறதுக்காக கந்த புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகப்பெருமான் 3 இடத்துல போர் புரிஞ்சிருக்காரு. திருச்செந்தூரில் கடலில் போரிட்டுருக்காரு, திருப்பரங்குன்றத்தில் நிலத்தில் போரிட்டுருக்காரு, திருப்போரூரில் விண்ணில் வந்து போரிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கந்த புராணத்தில் சொல்லப்படுது. இதுக்கு வந்து சமராபுரி அப்படின்ற பெயரும் இருக்குது. சமர் என்றால் போர் என்ற அர்த்தம்னு சொல்லப்படுது. அதுக்கு நெக்ஸ்ட்டு அரக்கர் குல அசுரன் வந்து சூரபத்மன் சகோதரன் தாரகாசுரன் என்ற அசுரனை இந்த இடத்துல போரிட்டு அழிச்சிருக்காரு. அதனால் இந்த ஊருக்கு தாரகாபுரி அப்படின்ற மற்றொரு பெயரும் உண்டு. இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டிலேயே தோன்றியாச்சு. நம்ம முருகப்பெருமான் சுயம்பா வந்து தோன்றியவர். இந்த இடத்துல பனைமர காடு இருந்ததாக சொல்லப்படுது. பனைமரத்துக்கு கீழே தான் நம்ம முருகப்பெருமான் சுயம்பா தோன்றியிருக்காரு. இந்த பனைமரத்தை பக்குவப்படுத்தி அதை பாத்திரமாக வச்சு இன்னும் கூட வழிபட்டுட்டு வராங்க. அதன் மீது வந்து உப்பு கொட்டி வச்சுருக்காங்க. ஒரு கண்ணாடி அறையில் வச்சு அதுக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு வராங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சம் இதுவும் ஒன்று. இந்த கோவிலில் செவ்வாய் கிரகத்தில் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் செவ்வாய் கிரகத்தோட தாக்கம் வந்து குறைந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முருகப்பெருமான் இந்த கோவிலில் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாரு. திருமண தடைகள் நீங்கி திருமணமும் நடைபெறுவது இந்த கோவிலின் சிறப்பம்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.